அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமியல் பகுதியில் பாடம் ரெண்டு நடுவன் அரசு அல்லது மத்திய அரசுன்னு கூட சொல்லலாம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல் வினாவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதுதான் முதல் வினா இந்திய குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இங்கே குடியரசுத் தலைவர் வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் இங்கே சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சார் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் அப்படின்னா அதாவது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்க வந்து ஓட்டு போடுறத அதை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபுள் ஓட்டவை கன்வெர்ட் பண்ணுவாங்க எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதாவது மொத்த மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையை அம்மாநிலத்திற்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதில் வராது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் வகுத்து எண்டு ஒன் டிவைட் பை தௌசண்ட் இதனால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஒற்றை மாற்று வாக்கு மூலம் கிடைக்கும் நமக்கு சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு எட்டு கோடி பேர் மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா எட்டு கோடி டிவைட் பை இரநூத்தி முப்பத்தி நாலு எண்டு ஒன் பை தௌசண்ட் இப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்நூற்றி எண்பது இது கிடைக்கும் நமக்கு சரிங்களா இப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் அந்த புள்ளி வச்சதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பது கிடைக்குது அது ஐநூறுக்கு மேலே போச்சுனாவே அதை ஒன் ஒரு ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ எட்நூற்றி எண்பது இருக்கிறதால அதை ஒன்று ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் அப்போ தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் மக்கள் தொகை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏவுக்கு அவங்களுடைய ஓட்டு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுதான் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எம்எல்ஏன்னு சொல்லலாம் ஒரு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒவ்வொரு ஓட்டுடைய வேல்யூ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த டோட்டல் ஓட்ஸு ஒரு எம்எல்ஏவுக்கு உண்டான டோட்டல் ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ஓட்டு கிடைக்கும் எட்டு கோடி மக்கள் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு டிவைட் பண்ணி இன்ட்டு ஒன் பை தௌசண்ட்னால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்நூற்றி எண்பது அந்த எட்நூற்றி எண்பது ஐநூறுக்கு மேலே போகிறதால அதை ஒரு பாயிண்ட்டாக சேர்த்துட்டுனா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேல்யூ ஆஃப் ஓட்டு கிடைக்கும் இதுதான் வேல்யூ ஆஃப் ஓட்டு அவங்களுக்கு சரிங்களா இது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் இது மாறுபடும் ஏன்னால் அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த மாநில ம தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை டிவைட் பண்ணி இன்ட்டு பார் தௌசண்ட் அளவில் வகுத்தா கிடைக்கக்கூடியது இந்த ஒற்றை வாற்று ஒற்றை மாற்று வாக்கு மூலம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது இது இது ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டானது அந்த நாடாளுமன்றத்துக்கு எம் அந்த எம்பி இருக்காங்க பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு ஓட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் ஆல் எம்எல்ஏஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுடைய ஓட்டுடைய வேல்யூங்க இங்கே வந்து ஓட்டு கிடையாது ஓட்டுடைய வேல்யூ இப்போ நம்ம பார்த்தோமா இல்லைங்களா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேல்யூ வேல்யூன்னு பார்த்தோமா இல்லையா தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆல் எம்எல்ஏஸோடைய டோட்டல் வேல்யூ ஆஃப் ஓட்ஸை டிவிட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மொத் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்களை டிவைட் பண்ணும் அப்படி டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒற்றை மாற்று வாக்கு மூலம் கிடைக்கும் சரிங்களா அப்போ இந்த வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த குடியரசுத் தலைவர் இங்கே வாக்காளர் குழுமம் யாரார் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜ்யசபா லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இப்போ ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் ஒரு பன்னிரெண்டு பேர் அவங்களாம் அதில் வாக்கு அளிக்க முடியாது லோக்சபாவுக்கு ரெண்டு பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ் தேவைப்பட்டா தேர்ந்தெடு நியமனம் பண்ணுவார் அவங்கெல்லாம் இங்கே வாக்களிக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் அதில் கலந்துக்க முடியும் அதே போல் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது தான் இந்த வாக்காளர் குழுமம் இந்த வாக்காளர் குழுமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சேர்ந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா அப்போ குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும் சரிங்களா ரெண்டாவது கொஷின்னு நடுவன் அரசின் அமைச்சர்களின் தரநிலை தரநிலைகளின்படி எவ்வாறு வகைப்படுத்தலாம் நடுவன் அரசுனால் தெரியும் மத்திய அரசு அந்த மத்திய அரசில் அமைச்சருடைய தரநிலை இந்த தரம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் ரெண்டு ராசாங்க அமைச்சர்கள் மூணு அமைச்சர்கள் இதில் ரொம்ப பவர்ஃபுல்லானது யார் அப்படின்னா கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் நம் மத்திய அரசாங்கத்தில் நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட் ஆகுன்னு சொல்கிறாங்க இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் இது முக்கியமான அமைச்சர்கள் மட்டும்தான் இருப்பாங்க எல்லா அமைச்சர்களும் இதில் இடம்பெற மாட்டாங்க அப்போ இந்த முக்கிய அமைச்சர்கள் பங்கு பெறக்கூடியதுக்கு பேர் தான் அவைன்னு சொல்லுவாங்க அதை கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் சொல்லுவாங்க சரிங்களா ரெண்டாவது இராசாங்க அமைச்சர்கள் இவங்க அமைச்சரவை குழுவில் இரண்டாவது வகை இவங்களுக்குன்னு தனி தனி இலாக்கா இருக்கும் தனித்துறை இருக்கும் அந்த துறைக்கு இவங்க அமைச்சர்களாக செயல்படுவாங்க ஆனால் கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் இவங்க பங்கு பெற முடியாது அந்த கேபினெட் அமைச்சர்கள் வந்து இவங்களுக்கு அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அதில் போய் இவங்க என்ன பண்ண முடியும் பங்கு பெற முடியும் இல்லைன்னா இவங்க அதில் பங்கு பெற முடியாது மூணாவது இணை அமைச்சர்கள் அமைச்சரவையில் மூன்றாவது அமைச்சர் யார் அப்படின்னா இணை அமைச்சர்கள் இவங்களுக்கு தனி இலாக்கா துறைகள் கிடையாது சரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் ராசாங்க அமைச்சர்களுக்கு இணையான அமைச்சர்களாக செயல்படுவாங்க அவர்களுக்கு உதவி புரிவாங்க இவங்க தான் மூன்று வகையான அமைச்சர்கள் கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள் இராசாங்க அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் இவங்க தான் நடுவண அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் தரநிலை பட்டியல் அடுத்த கொஸ்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதிகள் யாவை இப்போ நாட்டில் கீழ் நீதிமன்றங்கள் இருக்குது மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது உயர் நீதிமன்றம் நீதிமன்றம் இப்படி பல்வேறு வகையான நீதிமன்றங்கள்லாம் இருக்குது அந்த நீதிமன்றங்களில் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் அந்த நீதிமன்றத்தில் ஒருவர் நீதிபதி ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க எந் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உயர் பதவிக்கும் அடிப்படையான ஒரு தகுதி என்ன அப்படின்னா முதல் தகுதி என்னென்னா அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகனா முதல் தகுதி அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அவர் ஐந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்களில் ஏதாவது ஒரு நீதிமன்றங்களில் அவர் ஐந்து ஆண்டு என்னவாக இருந்திருக்கணும் நீதிபதியாக பணிபுரிஞ்சிருக்கணும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் பத்தாண்டுகள் அவர் வழக்குறிஞராக அவர் பணியாற்றிருக்கணும் இது அவருடைய தகுதி அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருடைய பார்வையில் அவர் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும் குடியரசுத் தலைவருடைய பார்வையில் அவர் சிறந்த ஒரு சட்ட வல்லுநர் இவரை வந்து நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப்பு பார்வை பெற்றிருக்கவும் வேண்டும் இதுதான் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அவருக்கான தகுதிகள் ஒன்று அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ரெண்டு அவர் ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும் மூணு அவர் பத்தாண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றி இருத்தல் வேண்டும் நாலு குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும் சரிங்களா அடுத்த கொஷின்னு நிதி மசோதா குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டுருக்காங்க இங்கே வந்து பண மசோதா ஒன்று இருக்குது நிதி மசோதான்னு ஒன்று இருக்குது சரிங்களா இந்த மசோதாக்கள்லாம் எங்கே தாக்கல் செய்ய முடியும்னா பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா லோக்சபான்றது லோக்சபாவில் மட்டும்தான் இதை தாக்கல் செய்ய முடியும் லோக்சபானால் மக்களவை ஏன் மக்களவையில் மட்டும் தாக்கல் செய்ய முடியும்னா அங்கே தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஏன்னா நம்முடைய நாட்டில் மக்களாட்சி நாடுங்கிறதால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த அவைக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு சரிங்களா அப்போ இது நிதி மசோதாவா அல்லது பண மசோதாவின்னு யார் முடிவு செய்வார் அப்படின்னா சபாநாயகர் தான் முடிவு செய்வார் மக்களவை சபாநாயகர் தான் முடிவு செய்வார் இந்த நிதி மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருடைய முன் அதி அனுமதியும் பெறணும் சரிங்களா இதுதான் நிதி மசோதா இப்போ நிதி மசோதாவினை திருத்தம் செய்வோம் அப்போ மக்களவையில் அது அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை அப்போ இங்கே தான் என்ன பண்ணுவாங்க அதை திருத்தம் செய்கிறது அதுக்கான வரையறை செய்கிறதெல்லாம் இங்கே பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இது ஒரு பாயிண்ட்டு இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மக்களவையில் ஒரு ச ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அது எங்கே அனுப்புவாங்க அந்த மசோதாவை மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க மாநிலங்களவையில் என்ன பண்ணும் அதை விவாதம் பண்ணி அதுக்கு தீர்மானம் கொடுக்கணும் அப்படி அவங்க தீர்மானம் ஒப்புதல் தரல மாநிலங்களவையில் தரல அப்படின்னா மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகும் அந்த அளவுக்கு இந்த மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நிதி மசோதாவுக்கு அதிகாரம் உண்டு சரிங்களா மக்களவைக்கு அதிகாரம் உண்டு இதுதான் நிதி மசோதா நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும் இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும் மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே அது சட்டமாகிவிடும் அடுத்த கொஷின்னு இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் சிறப்பு அதிகாரங்கள் இரண்டை மட்டும் கேட்டேன் இரண்டினை பட்டியலிடுன்னு கேட்டேன் இப்போ இந்தியாவில் மத்திய அரசு மாநில அரசு இருக்கு அப்போ இந்திய அரசு அப்போ மத்திய அரசுக்கு ஒரு தலைமை வழக்குறிஞர் இருப்பாங்க மாநில அரசுக்கு ஒரு தலைமை வழக்குறிஞர் இருப்பாங்க எங்க இந்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு தலைமை வழக்குறிஞர் இருப்பாங்க இவங்க எதுக்காக இருக்காங்கன்னா மத்திய அரசு மேலேயோ மாநில அரசு மேலேயோ ஒரு தனிநபரோ அல்லது பொது நபரோ மற்ற இயக்கங்களோ ஒரு வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அது சம்பந்தமான வழக்குகளை அரசா அரசின் சார்பாக இவர் உயர் நீதிமன்றத்துலேயோ உச்ச நீதிமன்றத்துலேயோ இவர் வாதாடுவார் அப்படி வாதாடுவதற்காக தான் இவர் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் நியமிச்சிருக்கிறாங்க அவர் தான் இந்திய தலைமை வழக்குறைஞர் அவருடைய அதிகாரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார் இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குறிப்பி குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் எந்த சட்ட விவகாரங்கள் மேலே குடியரசுத் தலைவர் வந்து இவர் ஆலோசனைக்கு கூப்பிட்றாரோ அதன் பிரகாரம் இவர் இந்திய அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவார் அட்வைஸ் பண்ணுவார் ஆலோசனை பண்ணுவார் ஆலோசனை வழங்குறதுலாம் இந்த தலைமை வழக்குறிஞடைய வேலை ரெண்டாவது இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு உரிமை இவருக்கு உண்டு உயர்நீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் எல்லா நீதிமன்றங்கள்லேயும் இவருக்கு வழக்காடக்கூடிய உரிமை உண்டு இதுதான் தலைமை இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞரின் சிறப்பு அதிகாரங்கள் ஒன்று இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார் இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு சரிங்களா சரி மாணவர்களே எவ்வளோ நேரம் கவனிச்சிங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்களும் உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி